சுப்புரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு முக்கியமான நபரை பார்க்க வந்தோம். டைம் வந்து பார்த்தியா 12 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போய் பார்த்துக்கலாம் வந்துட்டு நாங்கள் வந்து ஹோட்டலை தேடிட்டு நானும் எங்கள் அக்கா எல்லாமே நடந்து போயிட்டு இருந்தோம். பார்க்குற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி ஒரு கடை தென்பட்டுது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130 வருஷமாக ஆம்பூர்லேருந்து ஒரு ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட சொந்த கடைங்க மட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, ஆம்பூர், துபாயில் கூட இவங்க பிரான்ச்சஸ் இருக்காங்க பாருங்கள். மதுரை, திருச்சி, பெரம்பத்தூர், சேலம், சோளங்கிரி, உருளங்கிரி, அப்படியே நிறைய ஊரில் இருக்குங்க மக்களே. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, இது பார்த்திங்கன்னா 200. பட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அளவு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வயிறு நிறைஞ்சிச்சு, அந்த அளவுக்கு ரொம்பலாம் கம்மியாக இல்லை. பார்த்திங்கன்னா கரிசும் பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா தான், வேறு மாதிரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அப்படியே நான் வந்து மைமேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்கள் அக்கா வந்து அந்த பிரியாணியை கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருந்தா. லாஸ்ட்டாக வந்து கை கழுவிட்டு பில் கட்டிட்டு வந்தபோது வந்து இந்த ஜீரண சக்திக்கு வந்து பில் கவுண்டரில் வைப்பாங்களே, இவங்க வந்து 4 ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி இது எப்படி தண்டா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நான் நினச்சேன் வெள்ளை கலர் பள்ளி மிட்டாய் மட்டும் தான் இருக்கணும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து 4-5 பள்ளி மிட்டாய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து நான் காட்டுறேன். என்னடா பாக்கெட்டை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா போன எடுக்கும்போது வந்து குப்பையை கீழே போட்டேன். கீழே போடக்கூடாதான், நம்ம சுவச் பாரத்தை ஃபாலோ பண்ணுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டாடா, பை பை.